அனைவருக்கும் ஆத் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல் மூலமா உங்களெல்லாம் சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான பதிவு, ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கண் திருஷ்டி இதெல்லாம் போக்கக்கூடிய எளிய பரிகாரம் தான். இது எல்லாராலையும் ஈஸியா செய்யக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட இது வந்து நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இதுதான் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லாமலே அவங்க அங்கங்கே இதெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய பழங்கால வீடுகளெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயுமே இருக்கும். அப்படி என்ன அது எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய நம்ம கண் திருஷ்டி நம்ம போகணும் அப்படின்னா, பொதுவா வந்துட்டு ஒரு திருஷ்டி அப்படி ஏற்பட்டாலோ இல்ல நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளேயும் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி அதிகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நிறைய நமக்கு மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், நோய்வாய்ப்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இப்ப இதுலாம் வந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்காக அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை ஒவ்வொரு வீட்டுகள்லயுமே பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் கண்ணாடி. அதாவது நம்ம கண்ணாடி அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இப்ப என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நில வாசப்படி மேல அவங்க வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வைக்கணும். அதே மாதிரி உள்ள நம்ம என்ட்ரு ஆன உடனே நேர் ஆப்போசிட் சைட்ல இந்த மாதிரி நம்ம கண்ணாடி ஒண்ணு வைக்கணும். அதாவது நம்மளுடைய ஃபுல் உருவம் கூட தெரியுற அளவுக்கு நம்ம வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளே கூட நம்ம வெளியில போயிட்டு நம்ம உள்ள வர்றப்போ வெளியில போயிட்டு வர்றப்போ நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளேயே கூட இருக்கும். அப்ப அதையெல்லாம் அந்த கண்ணாடி நம்ம பாக்குற மூலயமா அதை ரிஃப்ளெக்ட் ஆகி அது உள்ள வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜி உள்வாங்கிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கண்ணாடிக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதாவது நல்ல எனர்ஜி அதிர்வுகளை அதிகப்படியா ரிஃப்ளெக்ட் பண்ணி அதிகமா கொடுத்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி கண்ணாடியை நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்னே நம்ம பார்வை வந்து எந்த இடத்துல படுமோ அந்த இடத்துல நம்ம மாட்டி வைக்கணும். அந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு வந்தாலே போதும், நமக்கு கண் திருஷ்டிக்கான வேற எந்த சிறப்பான பரிகாரமும் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே ஏற்படாது. அப்படிப்பட்ட அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இது அது மட்டும் இல்ல, இந்த கண்ணாடியை வந்துட்டு நம்ம கண் திருஷ்டிக்காக இந்த மாதிரி எல்லா இடத்துலயும், அதாவது நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் இருக்கோம்னாலும் 10 பேரோட எண்ண அலைகளும் வேற வேறையா இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல பூஜை ரூம்ல நம்ம வைக்கலாம். பூஜை ரூம்ல வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நல்ல அதிர்வுகள் ஏற்கனவே நம்ம அங்கே வந்து விளக்கு ஏற்றுவோம், சாமி கும்பிடுவோம், அந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்ற அந்த அதிர்வு அலைகள் இருக்கும், அதை வந்து அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணாடி முன்னாடி நம்ம வைக்கிறப்போ அதிகமான அதை வந்து இழுத்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த கண்ணாடிக்கு இருக்கு. அதனால நம்ம பூஜை ரூம்ல வைக்கிறப்போ நல்ல அதிர்வு அலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு விளக்கு வந்து அந்த கண்ணாடியில தெரியற மாதிரி வச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீடு ஃபுல்லா நல்லா பரவுறதுக்கு ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கொடுக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி கண்ணாடியை வச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமா கிடைக்கும். அந்த எனர்ஜி வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே போறவங்க அத்தனை பேரும் கிரகிக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த கண்ணாடி பரிகாரம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம பூஜை ரூம்லையும் வச்சு நம்ம அந்த மாதிரி நல்ல நற்பயன்களை நம்மளும் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த இடத்துலாம் நமக்கு பார்வை அதிகமா வந்து நிறைய பேர் பாக்குறாங்களோ அந்த ஒவ்வொரு ரூம்லயுமே கூட அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நற்பயன் கொடுக்கும். ஆனா பெட்ரூம்ல மட்டும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெட்ரூம்ல வந்து நம்ம படுக்கைக்கு ஏத்த மாதிரி கண்ணாடி வைக்க கூடாது. இந்த மத்த எல்லா இடங்கள்லயும் நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீதமான நற்பயன்களை கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்த வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.